Assalamu alaikum students. Example 6.52. Find the distance between the plane r vector dot 2 I cap minus 6 j cap minus 2 k cap equal to 6 and r vector dot 6 I cap minus 3 j cap minus 6 k cap equal to 27 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுமே என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா பாராமெட்ரிக் ஃபார்மட்ல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டுமே வந்து கார்டீசியன் ஃபார்மட்டுக்கு மாத்துங்க. சோ கார்டீசியன் ஃபார்மட்ல இருந்து ஒரு ரிசல்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணப் போறோம். ரெண்டுமே ப்ளேன் சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ப்ளேன் 1 எடுத்துக்கலாம். சோ ப்ளேன் 1 பாத்தீங்கன்னா r vector dot 2 I cap minus j cap minus 2 k cap equal to 6 சரிங்களா. நான் இது கார்டீசியன் ஃபார்ம் மாத்திரம் பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இது கார்டீசியன் ஃபார்ம் மாத்திரம் தான். சிம்பிள் பண்ணுங்க, இதுல r வெக்டார் ஈக்குவல் டு x i கேப் பிளஸ் y j கேப் பிளஸ் z k கேப் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ ப்ராடக்ட் பண்ணினா நம்ம சிம்பிளா பண்ணலாம்னா, சோ இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்க. அப்ப பிளேன் 1 உடைய கார்டீசியன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா, சோ x 2 மெட்டரோட ஆன்சர் 2x, இந்த y யும் j பண்ணா மைனஸ் y வரும், அடுத்து z மைனஸ் 2 னா மைனஸ் 2 z ஈக்குவல் டு ஆன்சர் 6 வரும் சரிங்களா. இது பிளேன் 1 உடைய ரிசல்ட். அடுத்து பண்ணா பிளேன் 2 எடுத்துக்கிறேன். சோ பிளேன் 2 நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, r vector dot 6 i cap minus 3 or j cap minus 6 k cap equal to answer 27 இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதே r vector பதில x i cap plus y j cap plus z k cap சப்ஸ்டிட் பண்ணா, சோ இந்த ரெண்டையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் 6x minus 3y minus 6z equal to 27 இருக்கு சரிங்களா. அப்ப இந்த 6 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா -6 ஆ வரும், மைனஸ் போட்டு ஈக்குவல் நீங்க 0 போட்டுடலாம் சரிங்களா. அதே மாதிரி 27 லெஃப்ட் சைடு அப்படி மைனஸ் ஆ மாறும், ஈக்குவல் நீங்க 0 போட்டுடலாம். அப்ப இந்த ரெண்டு பிளேன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேரலல் பிளேனா இல்லையா பாத்தீங்கன்னா, சோ பேரலல் பிளேன் இப்போ வரைக்கும் இல்ல. ஆனா பேரலல் பிளேனா மாத்த முடியுமானா, சிம்பிளா மாத்தலாம். அப்படின்னா இந்த செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் நீங்க எல்லாரும் 3 ஆல் டிவைட் பண்ணா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இல்ல x உடைய கோஎஃபிஷியன்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் z உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து d1 d2 னு டிஃபரண்டா இருக்கும் சரிங்களா. அப்ப நம்ம டிவைட் பை 3 கொடுங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2x வரும் மைனஸ் y வரும் மைனஸ் 2z மைனஸ் 3 ஆல் டிவைட் பண்ணா 9 வரும் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த ரெண்டு பிளேன் நீங்க கம்பேர் பண்ணி ரெண்டு பேருக்கு பேரலல் பிளேனா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பேரலல் பிளேன்ஸ் distance between two parallel, so distance between two parallel plane formula pathina, so d equal to, so modulus of d1 minus d2, d means distance, right? d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square சரிங்க. அப்ப இந்த a b c ங்கிறது வந்து இந்த x உடைய கோஎஃபிஷியன்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் z உடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ரெண்டுமே சேம் ஆ தான் இருக்கு எழுதிக்கங்க. சோ a உடைய ஆன்சர் வந்து x உடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, b உடைய ஆன்சர் வந்து x உடைய y உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 இருக்கு, c உடைய ஆன்சர் வந்து x உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2 இருக்குது சரிங்களா. d1 d2 ங்கிறது d1 ங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேன்ல உள்ள கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டம் அண்ட் b2 ங்கிறது வந்து செகண்ட் பிளேன்ல உள்ள கான்ஸ்டன்ட் வந்து d1 equal d2 d1 ஆன்சர் d2 ஆன்சர் பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் பிளேல கான்ஸ்டன்ட் -6 இருக்குது அண்ட் d2 பாத்தீங்கன்னா -9 இருக்குது சரிங்க. அப்ப இத நீங்க அப்ளை பண்ணா தேர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் d equal to இதா நீங்க டிஸ்டன்ஸே போடுங்க, d1 மாடுலஸ் ஆஃப் -9 மைனஸ் ஆஃப் இது -6 வரும் சரிங்களா. சோ மாடுலஸ் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர். அப்ப ஆன்சர் 2 வஸ்ட் அப்னா 4 + 1 + 4 equal to ஆன்சர் ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் பிளஸ் ஆ வரும். ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் -3 வரும், ஹோல் திங் டிவைட் பை 3 வரும். அப்ப மாடுலஸ் ஆஃப் -3 + 3 டிவைட் பை 3 அண்ட் டிஸ்டன்ஸ் between the two plane equal to 1 units தான் முதலியான ரிசல்ட்.